Hi students, welcome to TB Chennai. Vanga vocabulary kathukalam. To officially settle an argument or a disagreement between two people or groups. Nama paaka pora word vandu oru verb. Edhukkundana verb na oru argument irukku, oru disagreement irukku, rendu perukku idaiyilo illa rendu group ku idaiyilo irukku. Adha vandu officially solve pandrathu. Officially சால்வ் பண்றது இப்ப நம்ம சாதாரணமா ரெண்டு பேருக்குல பிரச்சனை இருந்தா காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதுவே அபிஷியலா பண்றதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா தே யூஸ் த வேர்ப் ஆர்பிட்ரேட் தே யூஸ் த வேர்ப் ஆர்பிட்ரேட் நெக்ஸ்ட் வேர்டும் இப்ப நம்ம பார்த்திருக்க வேர்டும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி தெரியும் பட் அதோட ரெண்டோட மீனிங்கும் வேற வேற In the word example, a committee was created to arbitrate between management and the unions. Management and the union are doing a samarasam panni vekkiradhu. And the karuthu vetrumaiye neeki vekkiradhukku or committee form pandranga. Edhukku arbitrate pandradhukku. So remember this verb. Not seeming to be based on a reason, system or plan and sometimes seeming unfair. Appadina koduthirukku. Adhaavadhu நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமோ இல்லை ஒரு முடிவோ ஒரு அறிவுபூர்வமா இல்லாம ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாம சில சமயங்கள்ல அது நியாயமற்றதா கூட இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்றது இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் வேர்டு வந்து ஆர்பிட்ரரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வேர்டு வந்து வேர்பு ஆர்பிட்ரேட் அது வந்து சமரசம் பண்ணி வைத்தல் இது வந்து ஆர்பிட்ரரி ஆர்பிட்ரரினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஒரு நியாயமற்ற ஒரு அறிவுபூர்வமா இல்லாத அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லுவோம் சப்போஸ் வந்து ஒருத்தவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு வந்து எந்த ஒரு அறிவுபூர்வமான முடிவாகவும் இல்லை அதே நேரத்தில் அது நியாயமான முடிவாகவும் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதை ஆர்பிட்ரரி டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பாருங்க பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க ஒரு டீம்ல அதை பத்தி என்ன கருத்து சொல்றாங்கன்னா ஆர்பிட்ரரியா இருக்கு அதாவது வந்து நியாயம் இல்லை அதுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஹி மேக்ஸ் அன்பிரடிக்டபிள் ஆர்பிட்ரரி டெசிஷன்ஸ் ஆர்பிட்ரரி டெசிஷன்ஸ்னா என்னன்னா ஒரு அறிவுக்கு உட்படாத அறிவுக்கு உகந்தது இல்லாம ஒரு முடிவெடுக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆர்பிட்ரரி டெசிஷன் சொல்றாங்க அது சமயங்களில் அன்ஃபேராகவும் இருக்கலாம் அதனால பெரும்பாலும் அன்ஃபேருக்கு மட்டும் உள்ளது இல்லாது அறிவுபூர்வமானதா இல்ல அப்படின்னு சேர்த்து சொல்றதுக்கு தான் அந்த வேர்டு ஆர்பிட்ரரி யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் வேர்டு லேக்கிங் இன் ஃபிளேவர் ஆர் இன்ட்ரெஸ்ட் இது ஒரு அப்ஜெக்டிவ் அது என்ன லேக்கிங் இன் ஃபிளேவர் லேக்கிங்னா என்ன ஆப்சன்ஸ் ஒரு விஷயத்துல நம்ம செய்யற விஷயத்துல இல்ல நம்ம அனுபவிக்கிற ஒரு விஷயத்துல ஃபிளேவர் இல்லை ருசி இல்லை இல்ல அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுல நமக்கு அதாவது அதுல அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை வேர்டு என்ன வேர்டு இன்சிபிட் பிளாண்ட் அண்ட் ஃபிளாட் இந்த மூணு வேர்டும் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணலாம் இது மூணுமே அப்ஜெக்டிவ் தான் முக்கியமான வேர்டு இதுல வந்து இன்சிபிட் பிளாண்ட் ஃபிளாட் ஃபிளாட்டுங்கிறது நம்ம பல பொருள்களில் யூஸ் பண்றோம் நவுனாவும் நம்ம யூஸ் பண்றோம் பட் ஃபிளாட் இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை உப்பு சப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் இங்க இன்சிபிடுக்கும் அதே மீனிங் தான் பிளாண்ட்னாலும் அதே மீனிங் தான் எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரியும் சிப் ஆஃப் இன்சிபிட் காஃபி சிப் ஆஃப் இன்சிபிட் காஃபி காஃபி வந்து இன்சிபிடா இருக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு ஃபிளேவர் இல்லை டேஸ்ட் ஒண்ணுமே இல்லை அப்போ அதை வந்து இன்சிபிட்னு சொல்றோம் அதே மாதிரி ஆஃப்டர் அன் அவர் ஆஃப் இன்சிபிட் கான்வர்சேஷன் ஐ லெஃப்ட் அப்படின்னு சொல்றாரு அப்போ பொறுத்தவங்க நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் சுவாரஸ்யம் எதுவுமே இல்லை அந்த பேச்சுல சும்மா சும்மா பேசினோம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன சொல்றது இன்சிபிட் நீ சப்போஸ் ஒரு நாவல் நம்ம படிக்கிறோம் அதுல எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை அப்படின்னா கூட அதை நம்ம என்ன சொல்லலாம் இன்சிபிட்னு சொல்லலாம் நம்ம ஃபுட்டு ஏதோ சாப்பிட்றோம் அந்த சாப்பாட்டுல வந்து எந்த ருசியுமே இல்லை அப்படியே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இன்சிபிட் யூஸ் பண்ணலாம் ஓகேவா வி மூவ் டு தி நெக்ஸ்ட் வேர்ட் பெர்சுவேட் சம்படி பை யூசிங் இன்சின்சியர் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் ப்ராமிசஸ் பெர்சுவேட்னா என்ன கன்வின்ஸ் பண்றது அதாவது ஒருத்தவங்கள நம்ம ஒரு காரியம் செய்ய வைக்கணுங்கிறதுக்காக நம்ம அவங்கள பேசி அதை செய்ய வைக்கிறது அது வந்து பெரும்பாலும் நன்மையான விஷயத்துக்கு தான் பெர்சுவேட்னு சொல்றது இப்போ
ஒருத்தர் வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாரு, அவர் பண்ணினா அவருக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கவுன்சில் பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணுவோம், அவரை பேசி சம்மதிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது பெர்சுவேட். ஒரு சேல்ஸ்மேன் வராரு, நம்ம கிட்ட ஒரு பொருளை விற்க நினைக்கிறாரு, அது நல்ல எண்ணம் தான், அது கெட்டன்னு எதுவும் கிடையாது. அது நம்ம கிட்ட அவர் வந்து பேசி அந்த பொருளை பத்தி நிறைய சொல்லி அதோடைய பிரயோஜனங்கள்லாம் என்னன்னு சொல்லி நம்மளை அந்த பொருளை வாங்க வைக்கிறதுக்கு பேரும் பெர்சுவேஷன் தான். ஸோ இதுக்கு பேர் பெர்சுவேட்னு சொல்றது. ஆனா அதே பெர்சுவேஷனை சில பேர் வந்து இன்சின்சியர் காம்ப்ளிமெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா இல்லாத புகழ்ச்சி, அது உண்மையே இல்லை அவங்க சொல்றதுல, சும்மாச்சும் நம்மள சொல்றது எதுக்கு, அப்பதான் நம்ம அவங்க சொல்றத செய்வோம் அப்படின்னுட்டு. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மாவாச்சும் வாக்குறுதி கொடுப்பாங்க, நீ இது செஞ்சுன்னா நான் அதை பண்ணி தரேன் உனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளை ஒரு விஷயத்த செய்யறதுக்கு சம்மதிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய செயலுக்கு என்ன வேர்ப், அது என்ன பேருனா கஜோல் அண்டு கோக்ஸ், ரெண்டு வேர்ப் இருக்கு. இந்த ரெண்டுமே நெகட்டிவ் சென்ஸ்ல தான், கனோட்டேஷன்ல தான் யூஸ் பண்ணப்படுது. அதாவது ஒருத்தவங்களை வந்து சும்மாச்சும் புகழ்ந்து அவங்கள்ட்ட நம்ம காரியம் சாதிச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி செய்யறதுக்கு பேர் என்னதுன்னா கஜோல் இல்லைன்னா கோக்ஸ். ரெண்டுமே வந்து என்னன்னா ஹிப்போக்ரசி தான், அதுல வந்து உண்மை கிடையாது, சின்சியாரிட்டி கிடையாது. அவங்கள எப்படியாவது நைச்சியமா பேசி அவங்கள ஒரு காரியத்தை செய்யறதுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் கஜோல் அண்டு கோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, பிளீஸ் சே எஸ் சி கஜோல்டு அப்படின்னு வருது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பிளீஸ் எஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு கெஞ்சுற மாதிரி உள்ள வேர்ப் இது கஜோல். எதுக்கு அப்படி கெஞ்சுறாங்க, அப்பதான் அவங்க சம்மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஹர் வாய்ஸ் வாஸ் சாஃப்ட் அண்ட் கஜோலிங். ஸோ ரெண்டுமே அதே அர்த்தத்துல தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னா கண்ட்ரோல் ஆர் இன்ஃபுளுன்ஸ் சம்படி சம்திங் ஆஃபன் இன் அ டிஸ்ஆனஸ்ட் வே சோ தட் தே டோன்ட் ரியலைஸ் இட். இது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்றது இல்லை அவங்கள வந்து ஒரு காரியம் செய்யறதுக்காக நம்ம அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்ன மாதிரி, ஆஃபன் என்ன டிஸ்ஆனஸ்ட் வே, பெரும்பாலும் எப்படி அது அவங்க பண்றது வந்து நேர்மையா இருக்காது. எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காதுன்னா யார் அவங்க அப்படி பண்றாங்களோ அவங்களால அதை ரியலைஸ் பண்ணவே முடியாது இவங்க நம்மளை யூஸ் பண்றாங்க அப்படின்னுட்டு. அதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்றாங்கன்னா மெனிபுலேட். இது ஒரு முக்கியமான வேர்ப், இது மெனிபுலேட் பண்றதுன்னா ஒருத்தவங்க நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுதல். அப்படி பயன்படுத்துறோம்னா யாரை நம்ம பயன்படுத்துறோமோ அந்த நபருக்கு தெரியாது. இதே மேனிபுலேட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, நம்ம அதை அடுத்த ஸ்லைட்ல பாக்குறோம். இந்த மேனிபுலேட்டுக்கு எக்ஸாம்பிள், சி யூசஸ் ஹர் சார்ம் டு மேனிபுலேட் பீப்புள். அவ வந்து அவளுடைய அழகை மக்களை வந்து பயன்படுத்துவதற்காக, அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றா, அதுதான் மேனிபுலேட். As a politician, he knows how to manipulate public opinion. எப்படி ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை கொண்டு வர்றது மக்கள் மத்தியில அப்படிங்கறது வந்து அவன் ரொம்ப கெட்டிக்காரான். என்ன சொன்னா மக்கள் எல்லாம் அதே மாதிரி நம்புவாங்க, அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மேனிபுலேட்டோடைய நெகட்டிவ் வேர்ப் மீனிங். இங்க டு கண்ட்ரோல் யூஸ் ஆர் சேஞ்ச் சம்திங் வித் ஸ்கில் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதனுடைய வேர்ப் என்னதான், மேனிபுலேட் தான். ஸோ மெனிபுலேட் இங்கே பாசிட்டிவாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்கில்டாக செய்கிறதுக்கு பேர், அதை மாற்றுறதுக்கு பேர், அதை யூஸ் பண்ணுறதுக்கு பேர், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே உள்ள வேர்ப் என்னது, மெனிபுலேட். இது பாசிட்டிவ் வேர்டு. எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும், டு மெனிபுலேட் த கியர்ஸ் அண்ட் லீவர்ஸ் ஆஃப் அ மிஷின். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெனிபுலேட் பண்ணுறீங்க, அதாவது கையால் அதை நீங்கள் உங்களுடைய திறமையால் அதை ஒன்ன கண்ட்ரோல் பண்றீங்க, யூஸ் பண்றீங்க, அது ஓகே. அந்த மேனிபுலேஷன் வந்து பாசிட்டிவான வேர்டு. டு கிரிட்டிசைஸ் சம்படி சம்திங் ஆர் யுவர் செல்ஃப் சிவியர்லி. சில சமயங்களில் நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுவோம், இல்ல ஒரு விஷயத்த நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணுவோம், இல்ல சமயங்களில் நம்மளை நம்மளே கூட கடுமையா விமர்சிப்போம், நம்ம இப்படிலாம் செஞ்சுட்டோமே, இப்படி செஞ்சிருக்க கூடாது அந்த மாதிரி. அதுக்கு பேர் என்ன, வாட் இஸ் தட் வேர்ப், காஸ்டிகேட். The verb is castigate. இன்னொரு verb என்னதுன்னா reprimand. So reprimand பண்றதும் castigate பண்றதும் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறது, இல்லை அவங்களை வந்து கண்டனம் பண்றது, இது எல்லாத்துக்கும் உள்ள verb தான் என்னது, castigate இல்லைன்னா reprimand. இந்த ரெண்டுமே verb தான். He castigated himself for being so stupid. என்னென்ன அர்த்தம், அவன் வந்து இப்படி நம்ம முட்டாளா இருந்திருக்கமே அப்படின்னு சொல்லி அவனை அவனே என்ன செஞ்சுக்கிட்டான், அவன் அவனே கடிந்து கொண்டான் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ காஸ்டிகேட்டட் என்ன அர்த்தம்,
சிவியர்லி கிரிட்டிசைசிங். செகண்ட் எக்ஸாம்பிள் அதே தான் சொல்லுது, மினிஸ்டர் வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஸ்டாண்டர்ட் சரியா இல்லைன்னு சொல்லி கடிந்து கொண்டார் அப்படின்னு தமிழ் எழுதுவாங்க, கடுமையாக விமர்சித்தார், அதுதான் அதோடைய மீனிங். தட்ஸ் ஆல் ஃபார் நவ், நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா?